ஃபியூச்சர் டாக்டர் என்னது இளங்க டாக்டர் ஆயிட்டானா? நம்பவே முடியலையே. கடந்த நிதியாண்டில் இந்தியா ஒட்டுமொத்தமாக 31,55,455 கோடி ரூபாய் மதிப்பிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது. 30 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என இலக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த இலக்கையும் தாண்டி அசத்தியுள்ளது. இதில் குறிப்பிடத்தக்க வகையில் முதல் முறையாக பெட்ரோலியம் அல்லாத பொருட்களின் ஏற்றுமதி கடந்த முறையை விட 32.62% அதிகரித்துள்ளது. மார்ச் மாதத்தை பொறுத்தவரை 3,05,028 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த மார்ச்சுடன் ஒப்பிடுகையில் 14.53%, 2020 மார்ச்சுடன் ஒப்பிடுகையில் 87.89% அதிகம். இதுவரை இல்லாத அளவிற்கு முடிந்த 2021-22 நிதியாண்டில் 7,766 கோடி ரூபாய் மதிப்பிலான 4.20 லட்சம் டன் எடை கொண்ட காஃபியை இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது. முன்னதாக 2020-21 நிதியாண்டில் 5,552 கோடி ரூபாய் மதிப்பிற்கு காஃபியை இந்தியா ஏற்றுமதி செய்திருந்தது. இந்த ஏற்றுமதி வளர்ச்சி 42%. HDFC-யை HDFC வங்கியுடன் இணைப்பதற்கான நடைமுறைக்கு HDFC-யின் போர்டு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த இணைப்பிற்கு பிறகு HDFC வங்கியின் 100% பங்குகளையும் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்களே வைத்திருப்பார். இந்த இணைப்பு பற்றி கூறியுள்ள HDFC, இதன் மூலம் தனக்கென்ற தனியான வீட்டுக்கடன் போர்ட்போலியோக்கள் மற்றும் கஸ்டமர் பேஸ்களை HDFC வங்கியால் உருவாக்கவும் விரிவுபடுத்தவும் முடியும் என்றுள்ளது. இதன் மூலம் சந்தை மதிப்பில் 3வது பெரிய நிறுவனமாக HDFC வங்கி உருவெடுக்க உள்ளது. சின்ன வெங்காயத்தின் விலை கடும் வீழ்ச்சி கண்டுள்ளதால் கோவையில் விவசாயிகள் வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர். இன்றைய விலையில் 1 கிலோ சின்ன வெங்காயம் 20 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இது கோவை மாவட்ட விவசாயிகளிடமிருந்து வெறும் 10 ரூபாய்க்கே கொள்முதல் செய்யப்படுகிறது. இது சம்பந்தமாக கோவை மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்துள்ள தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் பழனிசாமி, மனுவில் 1 ஏக்கர் நிலத்தில் சின்ன வெங்காயம் விவசாயம் செய்வதற்கு 70 முதல் 75,000 ரூபாய் வரை செலவாகி வரும் நிலையில் கொள்முதல் விலை மிகவும் குறைவாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் இதில் உடனே தலையிட்டு தமிழக அரசு சின்ன வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்க வழி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருக்கும் இலங்கையில் தினமும் புதுப்புது மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கு பொறுப்பேற்று இலங்கையின் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை அதிபர் கோத்தபய ராஜபக்சேவிடம் வழங்கியுள்ளார். அதேபோல இலங்கையில் அமைச்சர்களும் கூண்டாக ராஜினாமா செய்துள்ள நிலையில் பசில் ராஜபக்சேவுக்கு பதில் புதிய நிதியமைச்சராக அலி சப்ரி பொறுப்பேற்றுள்ளார். மின்சார வாகன விற்பனையில் டெஸ்லா நிறுவனம் இதுவரை இல்லாத அளவிற்கு சாதனை புரிந்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 3,10,048 மின்சார வாகனங்களை டெஸ்லா விற்றுள்ளது. சிப் உற்பத்தி பற்றாக்குறை, மூலப்பொருட்கள் விநியோக சங்கிலி பாதிப்பு, கொரோனாவால் சீனா போன்ற நாடுகளில் உற்பத்தி நிறுத்தம் என பல சோதனைகளை கடந்து டெஸ்லா இந்த அசத்தல் விற்பனையை நடத்தி காட்டியுள்ளது. இது பற்றி கூறியுள்ள டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அலன் மாஸ்க், விநியோக சங்கிலி பாதிப்பு, சீனாவின் கொரோனா தடுப்பு கொள்கை போன்றவற்றிற்கு மத்தியில் இதை செய்ததால் இதுவே தான் சந்தித்த கடுமையான காலாண்டு என மலைப்பு தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு ஒப்பந்தம் சனிக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசன் முன்னிலையில் காணொலி வாயிலாக கையெழுத்தான நிலையில் அந்த ஒப்பந்தம் பற்றிய சிறப்பு அம்சங்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளன. புதிதாக போடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தமே இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் வளர்ந்த நாடுடன் போடும் முதல் வர்த்தக ஒப்பந்தம். இதன் மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்வதில் 96.4% பொருட்களுக்கு அங்கு வரி விலக்கு கிடைக்கும். இதனால் இந்திய ஆஸ்திரேலிய வர்த்தக மதிப்பு அடுத்த 5 ஆண்டுகளில் தற்பொழுதிருக்கும் 2,04,000 கோடியிலிருந்து சுமார் 3,58,500 கோடியாக அதிகரிக்கும். அதனுடன் இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் புதிதாக 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு நாட்டின் முன்னணி தொழில் கூட்டமைப்புகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இது பற்றி கூறியுள்ள AEBC தலைவர் நரேந்திர கோயங்கா, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தால் ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய ஆடை ஏற்றுமதி அடுத்த 3 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அந்நிய செலாவணி மதிப்பு.
ஒரு US டாலர் 75 ரூபாய் 43 காசுகளாகவும் ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் 99 ரூபாயாகவும் ஒரு யூரோ 83 ரூபாய் 22 காசுகளாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் விலை 38 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் பெட்ரோல் 109 ரூபாய் 34 காசுகளுக்கும் டீசல் விலை 38 காசுகள் அதிகரித்து 1 லிட்டர் டீசல் 99 ரூபாய் 42 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு 32 காசுகள் குறைந்து 1 கிராம் தங்கம் 4,803 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 38,424 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 10 காசுகள் அதிகரித்து 71 ரூபாய் 40 காசுகளுக்கும் ஒரு கிலோ 71,400 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.